வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் மாட்டு வண்டியில் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். விலை உயர்வுக்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தோல் திருமாவளவன், ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டுக்கு தடுப்பூசி வழங்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். சாதாரண சாமானியமான மக்களின் அடிவயிற்றிலே கை வைக்கக்கூடிய வகையில் இந்த கடுமையான விலை உயர்வை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோடி அரசு உயர்த்தியிருக்கிறது. இதை இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை முற்றாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். சென்னை எண்ணூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. கத்திவாக்கம் பகுதியில் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் ஒப்பாரி வைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கமிட்ட மக்கள் பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விலையை கட்டுப்படுத்த வேண்டும், போதிய தடுப்பூசிகளை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் எம்பி நடராஜன் தலைமையில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிலிண்டர்கள் இருசக்கர வாகனங்களுக்கு மாலை அணிவித்து ஒப்பாரி வைக்கப்பட்டது. பொதுமக்களை வாட்டி வதைக்கும் பெட்ரோல் டீசல் விலையையும் குடும்ப தலைவிகளை அச்சுறுத்தி வரும் சிலிண்டர் விலையையும் குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து செஞ்சியில் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முழக்கமிட்டனர். சமையல் எண்ணெய் விலை உயர்வால் சாமானிய மக்கள் கடும் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை அறிவொளி பூங்கா முன்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஒன்றிய தொகுப்பிலிருந்து நபருக்கு 10 கிலோ உணவு தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்கவும் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தனா்.